அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது வந்துட்டு கடலை மிட்டாய். முதல்ல பழைய காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்த ஒரு மிகச்சுவையான ஒரு மிட்டாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. பார்த்திங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது கடலை மிட்டாயாக தான் இருக்கும். கடலை மிட்டாய் அப்படின்னு சொன்னோன்னே கோயில்பட்டி தான் ஞாபகம் வரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னுமே வந்துட்டு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா கடலை மிட்டாய்ன்னு சொன்னால் நம்ம வீடு தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு கடலை மிட்டாயை இப்போ பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதை செஞ்சு வச்சுட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்கலாம். இப்போ வேர்க்கடலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமாக மாறிடுச்சு. இயற்கை உணவுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. நிறைய வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு ஒரு அச்சு வெள்ளம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதோட அதாவது சில பேர்த்துக்கு வந்துட்டு அது நெஞ்சிலேயே நிற்கும். அந்த வேர்க்கடலை சாப்பிட்டது ஈஸியாக செரிமானம் ஆயறதுக்காக தான் அந்த அச்சு வெள்ளத்தை நம்ம சாப்பிட்றோம். அதனால் எவ்வளோ வேர்க்கடலை சாப்பிட்டாலும் நீங்கள் வந்துட்டு கூடவே அச்சு வெள்ளம் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு பீஸ் அச்சு வெள்ளம் சாப்பிட்டீங்கன்னா கூட நீங்கள் எவ்வளோ வேர்க்கடலை சாப்பிட்டாலும் அது உங்களை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காது. அதே மாதிரி இந்த கடலை மிட்டாயை பார்த்திங்கன்னா இது கூடயே நம்ம வெள்ளத்தை சேர்க்கறதுனால இது சீக்கிரமாக வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வயிற்றுக்கு எந்த ஒரு கேடுமே கிடையாது. அதனால் இதை வீட்டில் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். வேர்க்கடலை பருப்பு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்துட்டு அதுக்கு 1/2 கிலோ. தண்ணீர் தேவையான அளவு. அரிசி மாவு சிறிதளவு. இப்போ இதோட செய்முறையை பற்றி பார்ப்போம். 4 பொருள் தான் தேவை. வேர்க்கடலை பருப்பு 1/2 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ, தண்ணீர் தேவையான அளவு, அரிசி மாவு சிறிதளவு தான் சொல்லியிருக்கேன். வேர்க்கடலை செய்யும் மிட்டாய் செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். வேர்க்கடலை பருப்பை நல்லா வறுத்து தோலை எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா வந்துட்டு தண்ணியான பிறகு அதை எடுத்து வடிகட்டி மீண்டும் வந்துட்டு அடுப்பில் வச்சு பாகாக அதாவது நல்லா கொஞ்சம் கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பிளேட்டில் தனியாக தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கிண்டிகிட்ருக்க வெல்லத்தை அந்த தண்ணியில் ஒரு சொட்டு விட்டு பார்த்திங்கன்னா கம்பி மாதிரி இருக்கும். அதுதான் கம்பி பத பாகுன்னு சொல்லுவோம். நல்லா அடுப்பில் வச்சு நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க. வெள்ளப்பாகு சூடாக இருக்கிற போதே அந்த வேர்க்கடலை பருப்பை அதில் போட்டுருங்க. ஃபுல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கிளறுங்க. மைதா மாவு அல்லது அரிசி மாவு தடவிய ஒரு பலகையில் கொட்டி பூரிக்கட்டையால் நல்லா தேய்ங்க. கத்தியால் துண்டுகளாக போட்டு எடுத்திங்கன்னா சுவையான கடலை மிட்டாய் ரெடி ஆகிடும். இல்லை எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொட்டுறதுக்கு உண்டான கட்டையெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு தட்டில் கொஞ்சம் அரிசி மாவை கொட்டி கொஞ்சம் நல்லா தடவி விட்டுட்டு, அது இந்த அரிசி மாவை எதுக்கு கொட்டுறோன்னா இந்த கடலை மிட்டாய் வந்துட்டு தட்டோடு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான். அதனால் நீங்கள் வந்துட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் வேர்க்கடலை அந்த வேர்க்கடலையும் வெள்ளத்தோட கலவையையும் ஒரு தட்டில் கொட்டி பீஸ் பீஸாக போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆறின பிறகு ஈஸியாக அந்த தட்டை விட்டு வெளியில் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடலை மிட்டாய் அப்படின்னு சொன்னோன்னையுமே சூப்பரான டிஷ்ஷாக இருக்குது, நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆர்வமே வரும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். மொதல் டைம்லேயே வந்துட்டு எல்லாத்தாலேயுமே அச்சீவ் பண்ணிடவே முடியாது. எதுக்குமே ப்ராக்டிஸ் அப்படின்றது ஒன்று தேவை. இப்போ வந்துட்டு இது அடிக்கடி செஞ்சோம்னா தான் அதோட எப்படி வந்துட்டு அதை செய்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் முதல் தடவை செஞ்சுட்டு என்னடா வீடியோவை பார்த்து நம்ம செஞ்சுட்டு நம்மளுக்கு சரியாக வரல அப்படின்றத தயவுசெய்து விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் 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 அதுதான் வந்து ஒரு வெற்றிக்கு ஒரு சரியான ஒரு வழியாக இருக்கும். அதனால் முதல் தடவை சரியாக வரலன்னா கூட நீங்கள் அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய டிஷ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.